తింది అన్నా ద్రావిడ మున్నేట్ట కడగం புரட்சி தலைவி அம்மா அவருடைய அணி கழகத்தினுடைய அவைத் தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் மதுசூனன் அவர்கள் தலைமையில் தலைமை கழக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் எங்கள் இயக்கத்தினுடைய தலைவர் கழகத்தினுடைய பொருளாளர் மரியாதைக்கும் போற்றுதலுக்கும் உரிய அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் ஆலோசனை கூட்டத்தில் கழகத்தினுடைய வளர்ச்சி பற்றி பல்வேறு கருத்துக்களை கூறினார்கள். அதோடு மட்டுமல்லாமல் இன்றைய அரசியல் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நாம் எப்படி செயல்பட வேண்டும் என்பதையும் மாநில கழக நிர்வாகிகளோடு கலந்து ஆலோசித்தார்கள். ஆட்சியாளர்களை அவர்கள் விழிப்புணர்வுடன் மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும் என்பதற்காகவும் தமிழகம் முழுவதும் கொடிய நோயான டெங்கு காய்ச்சல் பரவி வருவதை உடனடியாக தடுக்க வேண்டும் என்பதற்காகவும் அதோடு மட்டுமல்லாமல் இந்த அடிப்படை வசதிகளை செய்யக்கூடிய நிலையில் இருக்கின்ற உள்ளாட்சி அமைப்புகள் உடனடியாக அமைக்கப்பட வேண்டும் என்பதற்காக உள்ளாட்சி அமைப்பினுடைய தேர்தல்கள் நடத்தப்பட வேண்டும் என்பதற்காகவும் அந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கிறது. அதற்கு முறையாக எங்கள் அமைப்பிலிருந்து அந்த பகுதியினுடைய கழக நிர்வாகிகள் வழக்கறிஞர் பிரிவை சேர்ந்த வழக்கறிஞருடைய செயலாளர்கள் முறையாக ஆணையாளரிடத்திலே அனுமதி கோரியிருக்கிறார்கள். அந்த கருத்தை ஒரு மக்கள் பிரச்சனையை ஒரு இயக்கம் முன்னெடுத்து செல்கிறது என்று சொன்னால் அதை கேலிக்கூத்து என்று சொன்னால் இவர் செய்கின்ற அத்தனை ஆர்ப்பாட்டங்களும் கேலிக்கூத்தாகத்தான் அவருடைய குரலிலே சொல்ல வேண்டியதாக இருக்கும். எங்களுக்கு ஒரு குழப்பமும் இல்லை. அவர்கள் அம்மா அணியிலே இருக்கிறார்கள் என்று அவர் சொல்லிக்கொள்கிறார். எங்களை பொறுத்தவரையில் டிடிவி தினகரன் கட்சியில் இல்லாதவர். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்ட ஒரு நபர். அவர் ஏதோ அறிவித்திருக்கிறார், அதற்கு சம்பந்தப்பட்டவர்களிடத்திலே நீங்கள் கேள்வி கேட்டால் அதற்கு அவர்கள் பதில் சொல்வார்கள். சட்டத்திற்கு புறம்பான ஒரு கேள்வியை கேட்பதே தவறு. ஊடகங்கள் கட்டாயம் ஒரு பொது வாழ்க்கையில் இருக்கின்றவர்கள் மக்கள் பிரதிநிதிகளாக வருகின்ற பொழுது ஆட்சி பொறுப்பிற்கு வருகின்ற பொழுது தங்களை உண்மையானவர்களாக தூய்மையானவர்களாக தங்களை முன்னிலைப்படுத்தி கொள்ள வேண்டும். அவ்வாறில்லாமல் தினமும் ஒரு குற்றச்சாட்டு பல்வேறு வகையில் வருகின்ற பொழுது அதுபோன்ற அதன் மீது நடவடிக்கை எடுக்கின்ற பொழுது அதில் சம்பந்தப்பட்டவர்கள் நான் தூய்மையானவன் என்பதை நிரூபிக்கின்ற வகையிலே உடனடியாக பதவியை ராஜினாமா செய்து அந்த வழக்கை அந்த குற்றச்சாட்டை எதிர்கொள்ள வேண்டும். அது ஒரு நாகரிகமான அரசியல். அந்த நாகரிகமான அரசியல் சிந்தனையுடைய தலைவர்கள் இப்பொழுது இந்த குற்றச்சாட்டுக்குரியவர்கள் இல்லை என்பதால் அவர்கள் எதிர்த்துக்கொண்டிருக்கிறார்கள். யார் யார் குற்றச்சாட்டில் வருகிறார்களோ அந்த அமைச்சர்கள் அத்தனை பேரும் இன்னும் வேகமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சுகாதாரத்துறை அமைச்சர், வேறு வழி இல்லை. அவர் மீது தான் பல்வேறு வழக்குகள் இருக்கிறது, பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்கிறது. அவரை ஒரு இளைஞராக இருக்கிறார், அதற்கு அவர் முன்வந்து தன்னை நிரபராதி என்பது நிறுத்திக் கொள்ள வேண்டும். அது கட்சிக்கும் நல்லது, அவருக்கும் நல்லது.
அதோட வந்து அதை ஒப்பு நோக்குவது என்பது அது நாகரிகமான செயல் அல்ல.